1 பார்த்தோம், 9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு சி பார்ட் 2 அதனுடைய கண்டினியூஷன். இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல கோமதிங்கிற நேம் அல்லது கோமதி தர்மராஜன் ரெண்டுல ஏதோ ஒன்று டைப் பண்ணினா யூ கேன் சீ திஸ் வீடியோ. யூ ப்ளீஸ் கைண்ட்லி ஷேர் இட் டு அதர்ஸ் ஆல்சோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. நவ் கம்மிங் டு த பாயிண்ட், இது வந்து பேஜ் நம்பர் 2 and 3 இருக்கக்கூடியது. இங்கே கொடுக்கப்பட்டது குறியீடு. லாஸ்ட் கிளாஸ்ல கணங்கள்னா என்ன அதனுடைய வரையறை பார்த்தோம், இப்போ அதனுடைய குறியீடு. கணங்களை நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணணும். ஒரு கணத்தை சொல்றோம், செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஏ பி சி இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல டினோட் பண்ணணும். இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு அதனுடைய உறுப்புகளை வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். கணங்களுடைய அந்த பேர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், அதுக்குள்ள வரக்கூடிய உறுப்புகள் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ். ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்னு போட்டே போகும். இதனுடைய உறுப்புகள் எக்ஸட்ரா அப்படின்னு கூட வரலாம். இது வந்து கண்டிப்பா கவுண்டபிள் நம்பரா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இது வந்து அன்கவுண்டபிளாகவும் இருக்கலாம். ஸோ உறுப்புகளை ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி என சிறிய ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டோம்னா பிலாங்ஸ், இங்கிலீஷ்ல பிலாங்ஸ் சொல்லுவோம், தமிழ்ல இதன் இன் ஒரு உறுப்பு, அந்த கணத்தின் ஒரு உறுப்பு. இன் அப்படின்னா எப்படி படிக்கணும்னா ஏ என்ற கணத்தின் அந்த லாஸ்ட்ல இன்னு சொல்றதே அது ஒரு உறுப்பு. இப்படி போட்டோம்னா நாட் பிலாங்ஸ். இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி ஒரு குறி போட்டோம்னா இது நாட் பிலாங்ஸ், ஏ என்ற கணத்தின் ஒரு உறுப்பு அல்ல அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க உதாரணத்துக்கு ஒரு கணத்தை என்ன லெட்டர்ஸால குறிப்பிடுவோம், கேபிட்டல் ஏ. இதோட கண்டினியூஷன் அப்படியே 10th ஸ்டாண்டர்ட்லயே வரப்போகுது, அதனால ரொம்ப கவனமா பார்க்கணும். நீ கிளாஸ் ஒர்க் நோட்டோ ஹோம் ஒர்க் நோட்டோ எல்லாம் எழுதுறப்போ ஒரு கணத்தை குறியிடுறப்போ கண்டிப்பா கேபிட்டல் ஏ தான் யூஸ் பண்ணணும். ஆர் கேபிட்டல் பி ஆர் கேபிட்டல் சி லைட்டர். அதனுடைய உறுப்பு வந்து இப்படி அடைப்புக்குறி, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இது கர்லி பிராக்கெட், ஒரு அடைப்பு குறியில போட்டு ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்னு எழுதுவோம். இப்போ இங்க க்வெஸ்சன்ல இது இப்படி போட்டோம்னா நமக்கு பிலாங்ஸ் அதில் ஒரு உறுப்பு ஆகும். அப்போ இந்த இடத்துல ஏ பிலாங்ஸ் கேபிட்டல் ஏ. இது பார்க்கறது ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சம் ஒர்க் அவுட் பண்றப்ப இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து உறுப்பு, இது பிலாங்ஸ் உறுப்பு ஆகும் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணும் தமிழ்லயும் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ்ல சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏ பிலாங்ஸ், இது வந்து கணம், கணம் ஏ. ஏ என்பது கணம் ஏயின் உறுப்பு. இது எப்படி படிக்கணும்னா ஸ்மால் ஏ என்பது கணம் ஏயின் உறுப்பு. இதை படிக்கிறப்ப நம்ம உறுப்பு அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப்ப சப்போஸ் இங்க டீன் இருக்கு, டீங்கிறது இங்க உறுப்பு அல்ல. டிங்கிறது இங்க உறுப்பா இருக்கா, ஏபிசி மூன்று உறுப்புகள் தான் இருக்கு, டி அங்க இல்ல. அப்ப நம்ம எப்படி எழுதணும், உறுப்பு அல்ல, உறுப்பு அல்ல அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி நாட் பிலாங்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். வெரி சிம்பிள். இப்படி போட்டா பிலாங்ஸ் உறுப்பு ஆகும், இப்படி போட்டா நாட் பிலாங்ஸ் உறுப்பு அல்ல. இல்லாத ஒரு உறுப்பை எழுதணும்னா நம்ம நாட் பிலாங்ஸ் சொல்லி போடணும். ஸோ இந்த குறியீட்டை கவனமா ஞாபகத்தில் வச்சுக்க. இது எதை குறிக்குது, உறுப்பு. உறுப்பு அப்படிங்கிறப்போ இந்த குறியீட்டை யூஸ் பண்ணணும். உறுப்பு அல்ல அப்படிங்கிறப்ப இந்த நடுவில் ஒரு கிராஸ் போடணும். அடுத்து கணத்தை குறிப்பிடும் முறை, இந்த கணம் ஏ பி சின்னு சொன்ன இல்லையா, அதை மூன்று வழியில நம்ம குறிப்பிடுவோம். அதுல அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, அதை இங்கிலீஷ்ல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். வர்ணனைனா என்ன, அப்படியே அழகா நம்ம அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, அதுதான் வர்ணனை முறை. விவரித்தல் எக்ஸ்பிளனேஷன். அப்ப இந்த கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக குறிப்பிடும் முறை விவரித்தல் முறை எனப்படும். விவரித்தல் அந்த பை த வேர்ட் இட்செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அதனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது சொற்களால் தெளிவா சிம்பிளா சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம், தெளிவாக ஷார்ப்பா சொல்லணும், அதுதான் வந்து விவரித்தல் முறை. ஸோ விவரித்தல் முறை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை, கேபிட்டல் ஏ சமம் அனைத்து இயலங்களின் கணம். நிறைய இயலங்கள் கொடுத்துருக்கு, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு.
அத வந்து வேர்டா சொல்லணும், ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லணும் அப்படின்னா கேபிடல் ஏ ஈக்குவல் டு. எப்பவுமே கணத்தை வந்து நம்ம கேபிடல் லெட்டர்ஸ்ல குறிப்போம். சோ இப்படி எழுத கூடாது, கண்டிப்பா இந்த முன்னாள் எழுதி ஈக்குவல் டு அனைத்து இயலங்களின் கணம். இதுதான் விவரித்தல் முறை. விவரித்தல் முறையில வார்த்தைகள் மட்டும்தான் வரும், வேற குறியீடு அதெல்லாம் எதுவுமே வராது. பி, நூறை விட குறைவான பகாயங்களின் கணம். இதனுடைய நேச்சர் என்ன, பகாயங்களா இருக்கணும், நூறை விட குறைவா இருக்கணும். சோ இந்த இந்த பண்பை பார்க்கணும்னே நம்மளால அந்த பகாயங்கள் எல்லாமே எழுத முடியும். சோ கணத்தை ஒரு ஷார்ட்டா வேர்ட்ல நான் அதனுடைய வார்த்தைகளின் தொகுப்பா எழுதக்கூடிய முறை தான் விவரித்தல் முறை. அடுத்தது இதை சார்ந்த பயிற்சி கணக்கையும் அப்பப்போ போட்டோம்னா நம்ம திரும்ப ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயிற்சி 1.1 கீழ்கண்டவை கனமா என கூறு. கனம் இல்லை எனில் அதன் காரணத்தை கூறு. நல்ல புத்தகங்களின் தொகுப்பு. போன கிளாஸ்லயே பார்த்தோம், நல்ல அப்படின்னாவே அது கனம் அல்ல. ஏன்னா ஒருத்தருக்கு நல்லவனா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கும் இல்லையா. ஸோ நல்ல புத்தகம், ஒரு புத்தகம் நம்ம நல்ல புத்தகம்னு சொல்லுவோம், அது இன்னொருத்தர் டிஸ்லைக் பண்ணுவாங்க. ஸோ நல்ல அப்படின்னாவே கண்டிப்பா அது வந்து கனம் அல்ல. ஏன்னா இது வரையறுக்க இயலாது, ஏன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு தான் கனம். அப்ப நல்லது நம்ம வந்து ஒருத்தருக்கு வேறையா இருக்கும், இன்னொருத்தருக்கு நல்லதா இருக்கும். அப்போ அது வரையறுக்க இயலாததா, அது கனம் அல்ல. அடுத்தது 30 விட குறைவாக உள்ள பகாயங்கள், இது வந்து கனம். ஏன், 30 விட என்னென்ன பகாயங்கள் இருக்கு. பகாயன் அப்படிங்கிறப்ப 1 கண்டிப்பா பகாயன் அல்ல. அப்ப 30 விட குறைவா வேற என்ன சொல்ல முடியும், நம்ம 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 தென் 24, 25, 26, 27, 28 இது எல்லாம் வராது, 29. ஸோ நம்மளால வரையறுக்க இயலுது. ஸோ இது கனமாகும். அடுத்தது மிகவும் திறமையான பத்து கணித ஆசிரியர்களின் தொகுப்பு, இதுவும் அப்படிதான். இந்த மாதிரி நல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல இது வரக்கூடியது. மிகவும் தெரிய ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப திறமைசாலியா தெரியவான், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க நல்லா சொல்லித்தரல அப்படின்னு தோணும். அதனால இது வந்து கண்டிப்பா ஒரு கணம் அல்ல. ஏன்னா இதனுடைய பண்பு வந்து நம்மளால வரையறுக்க இயலவில்லை. அனைத்து இரட்டை எண்களின் கணம், கண்டிப்பா இது வந்து ஒரு கணம். ஏன்னா நம்ம இரட்டை எண்கள் அனைத்துமே நம்ம கூற இயலும். ஒரு இது வந்து ஒரு முடிவற்ற கணம், முடிவு இல்லாத ஒரு கணம். ஸோ இந்த கணங்கள் வந்து நம்ம இந்த இதில் பார்த்தோம். இதை சார்ந்த கணக்குகள் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.